கேட்குறேன் தப்பா நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பத்தி கேட்டாரு, இன்னைக்கு தமிழா வந்து கேட்கிறாரு. என்ன நடக்குது அருண், நீங்க ஏதாவது ஒரு வகையில இதுல இன்வால்வ்டா? நானே கடுப்புல இருக்கேன் சாம்போ, தனியா விடு. என்ன கடுப்பு உனக்கு? தனியா விடுன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுனா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேக்குற. அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, ஒன்ட்டெலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். ஒன்ட்டெலாம் எதுக்கு சொல்லணும்? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய் நடிக்காதரி, தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் பார்த்தண்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் அவாய்ட் பண்ணிட்டு அவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்னை பார்த்தேன். நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிஞ்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போது நீ எந்த ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ணுறேன்? அப்போது அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணும் அதுக்கு? டேய் இதில் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 5 கோடியா? என்னமாமா, ஏது இந்த பணம்? இது என் ஆஃபீஸர் தப்பான வழியில் சம்பாரித்த பணமா? யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போகிறாங்களாம். அதனால் இந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கன்னு சொன்னார். மாமா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுது மாமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இதையே இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்ட்டர்ஸில், அங்கே இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? அது இல்லாமல் போன வாரம் தான் பக்கத்து வீட்டில் நகை திருடு போயிடுச்சு. அதனால தான் சேஃபாக இருக்கட்டும் இங்கே கொண்டு வந்தேன். ஆஃபீஸர் கேட்ட உடனே நான் உங்கள்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன். போய் பத்திரமா எடுத்து போய் உள்ளவை. ஓகே மாமா, ஆனால் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துடும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ்கிட்ட உங்கள் அத்தை கிட்டலாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இந்த தமிழ் இருக்கானே. பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தேன் பணம், அதை அந்த ஆபீசர் திருப்பி எடுத்துட்டு வர சொல்றாரு. போய் எடுத்துட்டு வா. போ. என்ன சொல்ற மாமா, இந்த பணம்? ஏய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆபீசர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தேன் ஒரு பிளாக் பேக். அதான் போ, போய் எடுத்துட்டு வா. மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்து அன்னைக்கு இல்லை மாமா, அந்த மாதிரி எந்த பேக்குமே என்கிட்ட நீங்கள் கொடுக்கலாமா? விளையாடாதடா, போடா போய் எடுத்துட்டு வா. மாமா நான் சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. டேய் எதில் விளையாடுறதுன்னு இல்லை, போடா. என்னாச்சுண்ணே? இல்லைம்மா, என் ஆஃபீஸர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னார். அதை நான் இவங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடான்னு சொன்னேன். இப்போ கேட்டால் பணமே கொடுக்கலன்றா. எதில் விளையாடுறதுன்னு ஒரு விவசாய வேணாம். டேய் என்னடா, கொண்டு வந்து கொடுப்போ. மா அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கொடுத்துருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போகிறேன். மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. ஏய் யாரை பார்த்து மறந்துட்டு வளர்றங்கற? அடி மாமா அடி. எனக்கு அப்பா இல்லைங்கிறனால தானே யாரோ நாள் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கலாம் ஆயிடுச்சு. என்னண்ணே கையெல்லாம் ஓங்குற? அவன் தான் இல்லைங்கிறான்ல, என் புள்ள போய் சொல்ல மாட்டான். மாமா நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. உனக்கு கொஞ்ச நாளாவே மறதி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்கிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன். நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை இல்லை மாமா, நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு. தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. ஏய் அரவிந்த் ப்ளீஸ்ரா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா, வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டணும்னு பயம் பயமா இருக்கா. ஏன் மாமா இப்படி பண்ற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? செத்துட்டானு கொஞ்ச நாள் பணத்தை வெளியெடுக்காம இருந்தேன். இப்பதான் பிசினஸ்ல இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளயும் வந்து கேட்டு போறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? மனுஷனே இல்ல. போடி, அவனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவன் ஒருத்தனோட திட்டு காசு தானே? ஏய் எங்கடி போற? என்னடி உனக்கு? யமுனா எப்படி இருக்கீங்க? அப்படியே போகுது. வீட்டில எல்லாம் இருக்காங்க? தமிழ் அவருக்கு என்ன? அப்படியே தான் இருக்காரு.
காலையில் கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி. மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல, எப்பவுமே அவருக்குள்ள துரு துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும், எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? கோட்ட மாதிரி நீ தழுதார். அவர் எதுக்கு கண்ணு கசக்கணும்? ஏதோ பைத்திய மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் வாழ வச்சிட்டேன். இல்ல அது இல்ல, இல்ல நான் அப்படி பேசக்கூடாது, சாரி. இல்ல நான் சொல்றது கேளுங்க. தமிழ் தமிழ் அப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழ் அப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சிட்டு இருக்கா. புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை, அவன் ஏன் அப்படி பண்ண? அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத.